நெல்லை காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் வயிற்றுக்கு மேல் பகுதியில இரும்பு தகடு இருந்ததும் கால்கள் கட்டப்பட்டிருந்ததும் உடற்கூறாய்வுல தெரிய வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமார் தனசிங், இவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளரிடம், எனது வீட்டை சில மர்ம நபர்கள் கண்காணிச்சுட்டு இருக்காங்க, அவர்களால் எனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கங்கள் கொண்ட புகாரை கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் 2 தினங்களாக தந்தையை காணவில்லைன்னு அவருடைய மகன் உவரி காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாரு. இதனைத் தொடர்ந்து கரைசுத்துப்புதூர் உவரியில் இருக்கிற தனக்கு சொந்தமான தோட்டத்துல பாதி எரிந்த நிலையில ஜெயக்குமார் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் எழுதிய கடிதத்துல ரூபி மனோகரன், KV தங்கபாலு உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களை குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த நிலையில தான் ஜெயக்குமாரின் உடற்கூறாய்வுல அவருடைய வயிற்றின் மேல் பகுதியில இரும்பு தகடு இருந்ததும் கால்கள் கட்டப்பட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. தோட்டத்துல பாதி எரிந்த நிலையில ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்தது. ஆனால் உடற்கூறாய்வு தகவல் மூலமா அது கொலை அப்படின்னு உறுதியாகி இருக்கு. ஜெயக்குமார் தனசிங் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் உயிரிழந்தது தொடர்பா 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதா நெல்லை SP தெரிவிச்சிருக்காரு. தனக்கு சிலர் கொலை மிரட்டல் விடுப்பதா சொல்லி April 30 ஒரு கடிதத்தை நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் தனசிங் SP அனுப்பியுள்ளதா கூறப்படுது. மரண வாக்கு மூலம்னு குறிப்பிடப்பட்டு ஜெயக்குமார் எழுதியுள்ள கடிதத்துல காங்கிரஸ் MLA ரூபி மனோகரன், திருநெல்வேலி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு உள்ளிட்டோர் பெயர்களை குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பலரது பெயர்கள் மற்றும் அவர்களது செல்போன் எண்களையும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே ஜெயக்குமார் எழுதிய மரண வாக்குமூல கடிதம் தனக்கு அனுப்பப்படவில்லைன்னு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில ரூபி மனோகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயக்குமாரிடமிருந்து நான் 70 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானது. அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து அவருடையதா என்பதை காவல்துறை விசாரிக்கும். நான் அவரை மிரட்டவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில நாங்குநேரி MLA ரூபி மனோகரிடம் 89 லட்சம் ரூபாயை வழக்கு தொடர்ந்தாவது பெற வேண்டும்னு மருமகனுக்கு ஜெயக்குமார் எழுதியதா ஒரு கடிதம் வேறு வெளியாகி இருக்கு. அதுல நாங்குநேரி MLA ரூபி மனோகரிடம் 78 லட்சம், KV தங்கபாலு ரூபி மனோகரிடம் வாங்கி கொள்ள சொன்ன 11 லட்சம்னு மொத்தம் 89 லட்சத்தை வழக்கு தொடர்ந்து பெற வேண்டும். CCM பள்ளி நிர்வாகியிடம் 30 லட்சத்தை 4 வருட வட்டியோடு வசூல் செய்ய வேண்டும். ஆனந்தராஜா என்பவரிடம் 46 லட்சத்திற்கு வட்டியோடு வசூல் செய்ய வேண்டும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. காவல்துறை விசாரணையின் போது இந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்துல ஜெயக்குமார் தனசிங் தொடர்பா 2 கடிதங்கள் வந்து வெளியாகி இருக்கிறதா தகவல் உள்ளது. இதுல முதல் ஒன்று மரண வாக்கு மூலம். அந்த மரண வாக்கு மூலம்னு குறிப்பிட்டு ஜெயக்குமார் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்துலதான் காங்கிரஸ் MLA ரூபி மனோகரன், திருநெல்வேலி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு உள்ளிட்டோருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுலதான் வந்து மரண வாக்கு மூலம் அப்படின்னு எழுதியிருக்காராம். ஆனா இந்த மரண வாக்குமூல கடிதம் தனக்கு அனுப்பப்படவில்லைன்னு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இன்னொன்று ஜெயக்குமார் எழுதியதா கூறப்படும் 2வது கடிதம். அதுலதான் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த 2வது கடிதம் குறித்து நெல்லை மாவட்ட காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல தனது தந்தையை காணவில்லைன்னு புகார் அளித்த கடந்த 3ஆம் தேதியே உவரி காவல் நிலையத்துல ஜெயக்குமாரின் மகன் இந்த கடிதத்தையும் கொடுத்ததா தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடிதத்தில் உள்ள ஒவ்வொரு நபரிடமும் தற்போது தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருது.